சில பேர் வண்டியை பொத்தி பொத்தி வச்சுருப்பானுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேக் வாங்கினாலே கீழே வந்து பேப்பர் வரிசை அந்த பேக்கை வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கன்சர்ன் அபவுட் த ப்ராடக்ட்ஸ். அதுக்காக மற்றவெல்லாம் சும்மா தூக்கி எடுஞ்சு போடுறேன்னா தே டோன்ட் ஹாவ் அ கன்சர்ன் அபவுட் த ப்ராடக்ட். அதாவது எவனை வாங்கி கொடுத்த பொருள் நம்ம எப்படி பயன்படுத்தினா என்னன்ற ஒரு மனப்போக்கு தான். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல டிராஃபிக் இது மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வாகனங்கள் அப்படியே குமிஞ்சு 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 கிடக்கும். ஸோ அதை பார்க்குறப்ப பதறுங்க, என்னடா அது, ஏதோ ஒரு பிரச்சனைக்காகனாலும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் ஒரு ஒருத்தனோட கனவு தானே. ஒரு ஒரு பூஜையை போட்டு அம்மா அப்பா வாங்கி கொடுத்த வண்டி, மை மாம்ஸ் கிஃப்ட்டு, டாட்ஸ் கிஃப்ட்டு, ஒய்ஃப் கிஃப்ட்டுன்னு சில பேர் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அது எழுதியிருந்தால் சந்தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிஃப்ட்டு கொடுத்து அதில் வந்து வண்டியை வந்து பார்த்து 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 பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வண்டி வந்து குப்பமேட்டில் சும்மா அப்படியே இன்ஜின் திருட்டு போய் ஒரு ஒரு பொருளும் உடஞ்சி போய் இருக்குன்னா அது எவ்வளோ மனவேதனையான விஷயம். அப்போ என்னங்க ரீசன், ஒரு வண்டி ஓட்டுறப்ப நம்ம பார்த்து பார்த்து ஓட்டினாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்தியா மாதிரி இடத்துல வந்து நோய்கள் எப்படி திடீர்னு வருதோ அது மாதிரி நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக இருந்தாலும் புது நோய் உன்னால் கொரோனாவை தடுக்க முடிஞ்சா முடியலை. அது மாதிரி நீ என்ன தான் பார்த்து பார்த்து வண்டி ஓட்டினாலும் எதிர்த்த மாதிரி வர பிரச்சனைகளை நீங்கள் வந்து நீ சமாளிக்கிறதுன்றது வந்து உன்னுடைய திறமை. நீ தான் திறமைசாலியாக இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லக்குன்ற ஒரு ஃபேக்டர் வேணுங்க. அந்த லக்குனா என்ன, அது வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து லக்கு இருக்குது. லக்குன்றது என்னென்னா இன்டைரக்டாக சம் பவர் எனர்ஜி விச் இஸ் ஹெல்பிங் யூ. அந்த மாதிரி ஒரு பவர் தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில். என்னுடைய வண்டிக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கிற பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு அவர் ரொம்பவுமே உதவுவார், அது என்னுடைய நம்பிக்கை. இந்த பாடிகார்டு முனீஸ்வரர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் கோவில் இப்போ வந்து அந்த பல்லவன் சாலையில் தான் போயிட்டுருக்கோம். இந்த பல்லவன் சாலையில் ஒரு காலத்தில் வந்து ரைட் சைடில் வந்து ரயில் பெட்டிகளுக்கு பாடி கட்டுறதும் லெஃப்ட் சைடில் பல்லவன் பேருந்துகளுக்கு பாடி கட்டுறதும் ஃபேமஸ்ஸு. அந்த பாடி கட்டுற இடத்துல முனீஸ்வரன் வந்து வச்சுருக்காங்க ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி, அது 150 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது இந்த கடவுள் இந்த தலைமைச் செயலகத்து பக்கத்தில். ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. அதிலிருந்தே பாடி கட்டுறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த முனீஸ்வரனால் பாடி முனீஸ்வர் பாடி கார்டு அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ திருவிழா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நம்பிக்கை தான். ஸோ புது ஆட்டோவாக இருந்தாலும் சரி புது வண்டியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு மனதைரியத்தோட ஒரு முழு மனசோடு அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா வண்டி வந்து ஒரு சைடு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க, இன்னொரு சைடு வண்டியை கண்டா பண்ணி கொட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ புது வாகனங்கள்லாம் எல்லாமே நான் ஒவ்வொருடையும் பூஜை பண்ணுறப்பையும் என்னுடைய வாகனம் வந்து புது வாகனத்தை விட பிளஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்க் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். ஒரு காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வளர்ப்பு பிராணிகளை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வளர்ப்பு பிராணிகள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் இருக்கிறதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இயந்திரங்களை பயன்படுத்தினாலும் அந்த வாகனங்கள் மேலே மக்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. 100,000+ மேற்பட்ட கடவுள்கள் இருந்தாலும் இதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி மனிதனுக்கு அவனவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி சில கடவுள்களை அவங்க வழிபட்டுட்டு வராங்க. முனீஸ்வரன் கோயிலுக்கு சில பேர் பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க, சிலர் சரக்கு பாட்டில்களும் சுருட்டு பீடியும் முனீஸ்வரனுக்கு பிடிச்சதை படைச்சு கொண்டாடிட்டு வராங்க. பலர் வாகனங்களுக்கு கடவுளாக இந்த பாடிகார்டு முனீஸ்வரனை வழிபட்டுட்டு வராங்க. ஒரு நொடி இந்த கோயிலை கடந்து போகிறப்ப இந்த கடவுளை கும்பிடாமல் போனவங்களே இல்லை. தொழில் ரீதியாகவும் மனிதனோட மனிதனாக பிணைஞ்சு வாழ்கிற இந்த இயந்திரத்தினால யாருக்கும் எப்பவுமே தீங்கு வரக்கூடாதுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டும் விதமாக இங்கே பூஜைகள் நடைபெறுது. இந்த காலத்தில் பிரசவத்திலிருந்து சாமிக்கு கும்பிடக்கூடிய இடங்கள் வரைக்கும் எல்லாமே பேக்கேஜாக மாறிடுச்சு. பைக்குக்குண்ணா பைக் பக்கத்து கிடையாது, இது இதெல்லாம் காருக்கா
அதாவது அந்த கடையில வந்து நம்மளே பூஜை போடுறதானா தானா, இவங்க பூஜை போடுறதுனா அது வந்து இங்கே வாங்கணுமா, அது ஏதோ சம்திங் டிஃப்ரென்ஸ் போல. என்ன வேணால் ஒரு பேக்கேஜாக கிடைக்கும், அதெல்லாம் தனித்தனியாக இருக்கும். அண்ணா அண்ணா ஒரு டூ வீலர் இருக்கு, டூ வீலருக்கு எவ்வளோ? நம்ம குழந்தைகள் கூட ஒரு கருப்பு சாமி, எனக்கு ஒரு டூ வீலர் இருக்கு, அப்புறம் அந்த கருப்பு கயிறு ஒண்ணு, சிவப்பு கயிறு ஒண்ணு, அவ்வளவுதான். இந்த இது ஒண்ணு கொடுத்துருங்க. ஆ சரி, இந்த ஆரஞ்சு கலர் இந்த காப்பு கட்டுற மாதிரி வண்டி கட்டுவாங்க பாடிகார்ட் முனீஸ்வரர், அதையும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டு வண்டி சாமியை பூஜை பண்ணிட்டு வரணும். அண்ணா எனக்கு நீங்க என்ன தரணும்? ஆ சரி, இது இது அவ்வளோதானா? சீட்டு பேக்கெட்ல வைங்க. ஆ சரி ஓகே உள்ள போய் அர்ச்சனை பண்ணிட்டு இங்க வந்தாங்க. ஓகே நன்றி. வந்து ஸ்வீட் என்கிட்ட காமிங்க. நான் ஒரே ஒரு தேங்காய் மட்டும். இப்போ நம்ம வந்து லைன்ல போய் நிக்கணும். நீங்க கடவுள்கிட்ட நல்லது நடக்கணும்னு வேண்டி மனசார எதை வச்சாலும் கடவுள் ஏத்துக்குவாரு. இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலில் அர்ச்சனை சீட்டு 5 ரூபா, பூஜை ஜாமான்கள் 25 ரூபாயிலிருந்து 125 ரூபாய் வரைக்கும் இருக்குது. டூ வீலர்னா 250 ரூபா, காருனா 500 ரூபா. இதுக்கு மாலையும் கருப்பணசாமி கயிறுகளும் கொடுத்துருவாங்க. அவங்களே உங்களுடைய வாகனத்துக்கு மாலை அனுபவித்து சாமிக்கிட்ட பூஜை பண்ண கயிறையும் கட்டி திருஷ்டி கழித்த மாதிரி பண்ணிடுவாங்க. உள்ளே நுழையிறப்பே இப்போ கொரோனா காலத்துக்கு பிறகு உடைக்க வேண்டிய தேங்காயை கோயிலுக்கு வெளியவே உடைச்சி கொடுத்துட்றாங்க. அது என்னமோ தெரியல, தேங்காய் உடைக்கிறப்ப மட்டும் நமக்கு உடைக்க வேண்டிய தேங்காய் எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் இருக்கணும்ட்டு ஒரு நிமிஷம் வேண்டிக்கிறோம். ஏன்னா ஏதேனும் மாறுபட்டுருச்சுன்னா மனசு சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும். மனிதர்கள் தங்களுடைய கஷ்டங்களை போக்கணுன்ட்டு கடவுள்கிட்ட வழிபட்டு வரப்ப ஒரு காயினை டாஸ் போட்டு பார்க்குற மாதிரி இந்த தேங்காயை உடைக்கிறது கொஞ்சம் த்ரில்லிங்கான சமாச்சாரமாக தான் இருக்குது. இந்த பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவில் நிறைய பேர்த்துக்கு காவல் தெய்வமாக மட்டும் இல்லாமல் குலதெய்வமாகவும் இருக்குது. அந்த குலதெய்வத்துக்கு நிறையா பேர் முடி காணிக்கை கொடுத்து நேர்த்திக்கடன் நீக்கி கடவுளை வழிபட்டு வராங்க.
இந்த வாகனத்தினால பிறருக்கும் நமக்கும் எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாதுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நம்ம வாகனத்து மேலேயும் நம்ம மேலேயும் இருக்கிற திருஷ்டியும் போக்குறது விதமாக இந்த பூஜை இங்கே காலகாலத்துக்கு நடந்துக்கிட்டு வருது. நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ணிட்டு வண்டி எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். இதுதான் அந்த இது சாமி பாடிகார்ட் முனீஸ்வரர். நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து நம்ம சென்ட்ரலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. எக்மோருக்கு பேக் சைடில் பழைய ஜெயிலெலாம் வந்து இங்கே தான் இருக்குது. பழைய ஜெயிலு இதுதான், அந்த பழைய ஜெயில், கலைஞர் அரெஸ்ட் பண்ண ஜெயில் இதே ஜெயில் தான். இதுக்கு பின்னாடி தான் இந்த பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த சைடு சென்ட்ரல், இந்த சைடு எக்மோர். இது வந்து அந்த கிராசிங் பிரிட்ஜு. இங்கே இது ஒரு ஃபர்னரல். பின்னாடி தான் பல்லவன். இது பல்லவன் சாலை ரோடு. இது இங்கனக்குள்ள ஜிஹெச்சு. ஸோ இந்த ரோடு தான். ஸோ சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக பிரதானமாக தான் போகணும். ஏதாவது ஒன்று, ஏதாவது சின்ன பஞ்சர் இது மாதிரி ஏதாவது ஆனால் கூட நம்மளுக்கு சென்டிமெண்டலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம். அது வந்து எல்லாமே மனசு தான் காரணம். ஸோ நல்லது நினச்சா என்றைக்குமே நல்லது நடக்கும். ஸோ பாய் பாய். பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு ஒரு பூஸ்ட் குடித்தா, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்தா எப்படி தெம்பு இருக்குமோ அந்த தெம்பு இருக்குங்க இந்த வண்டிக்கும் எனக்கும். இப்போ பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலில் போய்ட்டு ஒரு பூஜையை போட்டு வெளியே இறங்கினாதான் நம்மளுக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்குது. சின்னதாக ஒரு பஞ்சரானா கூட என்னடா நேர சரியில்லை நேர சரியில்லைன்னு பார்த்துட்ருப்போம். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலை நம்பினா, அதாவது எதுவுமே நம்பிக்கை தான், நீங்கள் நம்பினீங்கன்னா எல்லாமே நல்லது தான். ஸோ இப்போ நம்ம சென்ட்ரலுக்கு எதிர்த்த மாதிரி இறங்கிட்டு இருக்கோம். கோயில் பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலேருந்து அப்படி கிளம்பினோம்னா சென்ட்ரல் ரைட் சைடில் இருக்கிறதா நம்ம ஜிஹெச், சென்னை ஜிஹெச். லெஃப்ட் சைடில் எக்போரு ஒயிட் பில்டிங். கொஞ்சம் பஸ்ஸுகள்லாம் அப்படி இப்படி தான் வரதான் செய்யும். நம்ம தான் பார்த்து ஓட்டணும். நம்ம பார்த்து ஓட்டினாலும் வரவன் எப்படி வருவான்னு தெரியாது இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஒரு பேக்கேஜாக எடுத்துகிட்டேன். அதாவது பேக்கேஜ்னால் மாலை, அந்த முன்னாடி கட்டுற கருப்பணசாமி கயிறு, அப்புறம் இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஒரு ஆரஞ்சு கலரில் துணி ஒன்று கட்டியிருக்கேன் இல்லை அது. அதுக்கப்புறம் நம்ம சுருட்டு, சாமிக்கு பிடிச்ச சுருட்டு. இந்த சாமிக்கு வந்து சுருட்டும் சரக்கும் கொடுப்பாங்க முனீஸ்வரன் இல்லையா. நம்ம குலதெய்வத்தில் முன்னோர்கள் தான் வந்து இது இது ஒரு வகையான விருப்பப்பட்ட தெய்வத்தை விட இது வந்து ஒரு குலதெய்வம். ஸோ இந்த ஊர் மக்களில் நிறையா பேர் முனீஸ்வரனுக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும். அந்த முனீஸ்வரனுக்கு இது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாகனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குலதெய்வம்ன்ற மாதிரி இருக்குது. யார் வண்டி ஓட்டினாலும் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்பிருந்து ஒரு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இது இருக்கும். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி ஹைவே, இது இந்த டுவோர்ட்ஸ் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து டுவோர்ட்ஸ் பெங்களூர் வரைக்கும் போகுது இந்த ரோடு. இதில் போய் நம்ம வந்து கோயம்பேடு தாண்டி நம்ம ஐயப்பாக்கம் அம்பத்தூர் எஸ்டேட் மதுரை வாயிலில் இறங்கி ரைட் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நியர்லி ஒரு 17 கிலோமீட்டர்ஸ். ஸோ நல்ல பூஜை முடிஞ்சு. ஸோ கூட்டம் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி, பட் யூஷுவலாகவே இப்படி தான் இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் இந்த முனீஸ்வரன் கோயிலில் இப்படி தான் இருக்கும் கூட்டம். ஒரு கொஞ்சம் கூட்டத்தில் இருந்தாலும் சாமி கும்பிட்ட திருப்தி நல்லாவே இருக்கும். ஸோ சாமியை கிட்ட போய் அவ்வளோ வ்ளாக் பண்ணுற முடியல என்னால், ஓரளவுக்கு தான் வ்ளாக் பண்ணியிருக்கேன். ஸோ முனீஸ்வரன் கோயில் நான் சொல்லிட்டுருந்தேன் இல்லையா, அப்போ தான் சொல்லிட்டு இருக்கிறப்ப பாடி கட்டுறவங்க நடுவில் இந்த முனீஸ்வரன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த முனீஸ்வரன் சாமியை வந்து யார் வழிபட்டாங்கன்னா, அப்போ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து குதிரைப்படையும் தரைப்படைக்காரர்களுக்கும் ஒரு காடு
ஒரு காடா, அதாவது காடு கிடையாது, ஜிஓடி கிடையாது, ஜிஐவாடி இருக்குல்ல, பாதுகாவலன், ஒரு பாதுகாப்பு சாமியாக தான் இருந்திருக்கு காடு. அதாவது முனீஸ்வரன் இன்றைக்குமே வந்து ஒரு பாதுகாவல் தெய்வம் தான். அவர் வந்து அந்த காடாக இருக்கிறப்ப ஒரு ஒரு கட்டத்துங்களுக்கு மேலே அங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சில சீரமைப்பு பணி காரணத்தினால அந்த சாமியை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்போ பாடி கட்டுற நுட்பத் தொழிற்சாலைக்கு நடுவில் வந்து இதை வைக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து முனீஸ்வரன் பாடி கட்டுறது பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன், பாடி கட்டுறது பக்கத்தில் ஒரு முனீஸ்வரன், பாடி காட் முனீஸ்வரன், பழைய காட் முனீஸ்வரர், இப்போ வந்து பாடி விட பாடி காட் முனீஸ்வரன்ற ஒரு 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 பேச்சு இருக்குது. ஸோ அதனால தான் பாடி காட் முனீஸ்வரன் கோவில். எப்பயுமே வந்து ஒரு காக்கிற கடவுள் அப்படின்றது முனீஸ்வரன், அது சொல்லுவாங்க. கையில் அருவா வெல்கம்போட நல்ல கம்பீர முறுக்கு மீசையோட சுருட்டை பிடிச்சிக்கிட்டு வர கருப்பனை சாமி, நம்ம விடாத கருப்புன்ற அந்த ஒரு ஏதோ சீரியலில் போடுவாங்க, அதை பார்க்குறப்பே நல்லா கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கோவிலில் வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதை உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் வரும். எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தானே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவோடு தான் மக்கள் போராடுறாங்க, வாழ்வாதாரம் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மன திருப்தி மன மகிழ்ச்சி தான் இந்த கோவில் குளம் எல்லாமே. ஸோ எப்பயுமே திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது நினச்சோம். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் வளரும். கொய்யா பழம் மரம் வச்சா என்ன மாம்பழமாக வரப்போகுது, கொய்யா பழம் தான் வரும். அதனால் இன்றைக்கி பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயிலை பற்றி உங்களுக்கு சொன்ன திருப்தியோட மன மகிழ்ச்சியோட இந்த விலாகை இன்னையோட இப்படியோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், திரும்ப திரும்ப அடுத்த வீடியோ எதிர்பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye-bye.